வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழிமுறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசம். வீட்டில் வந்து மகாலட்சுமி என்றைக்குமே குடியிருக்கணும், மகாலட்சுமியுடைய கருணை எனக்கு என்றைக்குமே மாறுதலை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு அற்புதமான தாந்திரிக பிராயசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் சின்ன சங்கு இருந்ததுன்னா அந்த சின்ன சங்கு கீழே வந்து அதுக்கு உண்டான ஒரு வைப்போட அந்த சங்கை வைங்க. அந்த சங்கில் தீர்த்தம் ரெண்டு துளசியை போட்டுக்கோங்க. மேலே பார்த்துட்டேன்னா நெய் தீபம், அந்த நெய் தீபத்தை அழகாக மண் சுட்டி தீபம் இருக்குல்லையே அந்த மண் சுட்டி தீபத்தை அந்த சங்கு மேலே அப்படி இல்லைன்னா சங்குக்கு பக்கத்தில், ஏன்னா சங்கு வந்து வழுக்கிற சங்காக இருக்கும்போது சில நேரம் அது கீழே விழுந்து அபசகுணமும் மாறலாம். அதனால் அதுக்கு பக்கத்துலேயே அந்த சங்குக்கு பக்கத்துலேயே வீட்டினுடைய வாசலுக்கு நேராக அதை வைத்து பாருங்கள். பெரிய மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் பிள்ளையாருடைய படத்தை பின்னாடி வைக்கலாம், இல்லைன்னா மகாவிஷ்ணு படத்தை வைக்கலாம். இப்படி வைக்கும் பொழுது மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும். ஏன்னா சங்கு சக்கர கதாகசிய அப்படின்னு மகாவிஷ்ணுடைய மந்திரத்திலேயே வந்துடும், சங்கும் சக்கரம் ஏந்தி இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்கு மகாவிஷ்ணுவுக்கு உண்டான ஒரு ஒரு விஷயம் அங்கே நடக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குமா. வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வர திலே சந்திய காலம்னு சொல்லுவாள். சந்திய காலம்னா சாயந்தர நேரம். இந்த சாயந்தர நேரம் தான் என்றைக்குமே நம்ம வீடை வாசலை திறந்து வச்சுருப்போம், வாசலை பூட்ட மாட்டோம், வாசலில் ரெண்டு விளக்கேற்ற வழக்கங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த சங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வாசலுக்கு நேராக அழகாக என்ன பண்ணணும், ஒரு சங்கை வச்சுக்கோ, அந்த சங்கில் வந்து தண்ணியை போட்டு துளசியை வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சங்கில் வந்து முன்பகுதி இருக்குது பார்த்துலாம் அந்த இடத்துல தீபத்தை வைப்பான். உங்களுக்கு பார்த்துக்கோங்க, அது சௌகரியப்பட்டால் வச்சுக்கலாம், ஆனால் அப்படி வைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆக வாசலை பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் போயிடும், மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இந்த சங்கு தீபம்ன்ற தீபம் ரொம்ப விசேஷகரமான தீப வழிபாடை பற்றி பார்த்துருக்கோம். செல்வங்கள் அதிகரிக்க இந்த ஆன்மீக தகவல், அதுவும் பிரத்யேகமாக புதுயுகம் வழங்கும் நம்ம ராசி பலனில் செல்வங்கள் அதிகரிக்கிறதுக்காகவும் படிக்கிற குழந்தை படிக்கிறக்குண்டான வழிபாட்டு முறைகளும் ஆரோக்கியத்துக்குண்டான விஷயங்களும் போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பாயசத்தை பார்த்துட்டு இருக்கோம்.